கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே வரும். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் பசுமை மின் உற்பத்தி நிறவுத்திறன் நாட்டில் மூணாவது இடத்தில் தமிழகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நாட்டில் காற்றாலை சூரிய சக்தியை உள்ளடக்கிய பசுமை மின் உற்பத்தி நிறவுத்திறனில் 18,000 மெகாவாட் உடன் தமிழகம் மூன்றாவது இடத்தில் உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடோட இந்த பசுமை மின் உற்பத்தி அந்த திறன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஏறக்குறைய 19 மெகாவாட் அப்படிங்கிறது இருக்கு, ஓகேங்களா? 19,000 மெகாவாட் அப்படிங்கிறது தான் நம்மளோட அந்த ஒரு நிறுவுதிறனா வந்து இருக்கு. தமிழ்நாடு வேர்ல்ட் ஐ மீன் இந்தியாவில் உள்ள தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இதுவும் காற்றாலையில எவ்வளவு இருக்கு, சூரிய சக்தியில எவ்வளவு இருக்கு, அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி ராஜஸ்தான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 24,000 மெகாவாட் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ராஜஸ்தானுக்கு அடுத்தபடியாக குஜராத் வந்து இருக்காங்க, அவங்க 21,000 மெகாவாட் வந்து அந்த நிறுவுத்திறன் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு என்ன பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ்ல 19,000 மெகாவாட் 19,000 மெகாவாட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அதுல ஒவ்வொரு செக்டர் வைஸும் நம்ம பிரிக்கிறோம், சோலார்ல எவ்வளோ, ஹைட்ரோ எலக்ட்ரிக்ல எவ்வளோ, காற்றால எவ்வளோ அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு டீடைல்ஸ் எல்லாமே எக்ஸாம்ல மெயின்ஸ் கண்டென்ட்ல பாக்ஸ் கண்டென்ட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதுதான் இந்த நியூஸ். இதுல வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட், இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் மெயின்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவின் வழக்கு. ஸோ இதை பத்தி நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம், டிசிபியில க்வெஸ்சன்ஸாக கூட பார்த்திருப்போம். ஸோ என்ன ஒரு பின்னணியில பாக்குறோம் அப்படின்னா, நமக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸ்க்கும் போர் நடக்கிறதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஹமாஸ் முதல்ல போய் இஸ்ரேல அட்டாக் பண்ணாங்க, அதுக்கப்புறமா இஸ்ரேல் பதில் தாக்குதல்களை வந்து தொடர்ந்து நடத்திட்டே வராங்க. இதுல அதிகப்படியான சிவிலியன்ஸ் அதாவது பொதுமக்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க, உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட உயிரிழப்புகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ என்ன ஒரு கணக்கு சொல்றாங்க அப்படின்னா, 23,000 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுல 70% பெண்கள் மற்றும் குழந்தைகள் தான் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு சில தரவுகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஒரு பின்னணியில அதிகப்படியான மக்கள் தான் வந்து இறந்து போயிட்டே இருக்காங்க. இதை தென்னாப்பிரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஜீனோசைட் அப்படிங்கிற டேர்மை பயன்படுத்தியிருப்பாங்க சவுத் ஆப்பிரிக்கா. அதை பேஸ் பண்ணி தான் ஒரு வழக்கை வந்து போட்டிருக்காங்க. எங்க அப்படி எங்க போட்டிருக்காங்க அப்படின்னா, சர்வதேச நீதிமன்றம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த இடத்துல ஒரு இனப்படுகொலைக்கு எதிராக ஒரு வழக்கை வந்து தென்னாப்பிரிக்கா தொடர்ந்திருக்காங்க. யாரு மேல அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் மேல இந்த கேஸை வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்ன அந்த வழக்கு? ஸோ அந்த வழக்கு யாரெல்லாம் போடலாம்? அந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஒரு வழக்கு போடணும்னா அதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு, எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு கீழே இந்த ஒரு வழக்கை வந்து போட்டிருக்காங்க, ஸோ வழக்கில் என்னெல்லாம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்வதேச நீதிமன்றத்தில் தான் வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க யுனைடெட் நேஷன்ஸோட. இந்த ஜுடிஷியல் வச்சு பார்க்குறப்ப இவங்க தான் வந்து முதன்மை நீதித்துறையாக வந்து இருக்காங்க. ஸோ இந்த நீதிமன்றத்தில் நாடுகள் மட்டும்தான் வழக்கு போட முடியும், சரிங்களா? ஸோ எந்த ஒரு இதுக்கு கீழே, எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கு கீழே போட்டிருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஜீனோசைட் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி 1948 வந்திருக்கும். ஸோ இதனோட பேசிஸ்ல தான் சவுத் ஆப்பிரிக்கா வழக்கு வந்து போட்டிருக்காங்க. யார் மேல போட்டிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் மேல வந்து இந்த வழக்கு வந்து போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஜீனோசைட் கன்வென்ஷன், இந்த ஜீனோசைடுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இனப்படுகொலைக்குன்னு இருக்கக்கூடிய சில விதிமுறைகளை இஸ்ரேல் வந்து மீறிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பின்னணியில தான் இந்த வழக்கு வந்து போட்டிருக்காங்க. ஸோ என்ன அந்த என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துதல் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மிலிட்ரி ஆக்ஷன்ஸை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. அதே மாதிரி பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக இஸ்ரேல் இனப்படுகொலை செய்வதை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ்ரேல் வந்து ஹமாஸ் அமைப்பினர் மேலதான் டார்கெட் பண்ணி அடிக்கிறோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தென்னாப்பிரிக்கா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரு இனப்படுகொலை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதை நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஜீனோசைட் கன்வென்ஷன், இனப்படுகொலை மாநாடு, அந்த ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தாயிருக்கும் அப்படின்னா, 1948 கையெழுத்தாயிருக்கும். இதுதான் வந்து ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முதல் மனித உரிமைகள் ஒப்பந்தமாகும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம், UDHR அப்படிங்கிற சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியே வந்த ஒரு விஷயம் தான் இந்த ஜீனோசைட் கன்வென்ஷன். ஸோ இந்த இனப்படுகொலை அந்த ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது எதுக்காக போட்டிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு வேர்ல்டு வார் டூல வந்து இந்த யூதர்களை வந்து அதிகப்படியான ஹிட்லர் வந்து அதிகப்படியான யூதர் மக்களை வந்து கொண்டிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் உலகத்துல இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சில விதிமுறைகளோட இந்த இனப்படுகொலைக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கும். ஸோ இஸ்ரேலும் இதுல கையெழுத்து போட்டிருப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்காவும் இதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. அவங்க அந்த மாதிரி எல்லா நாடுகளுமே இதுல ஒரு சிக்னேட்டரியா இருக்கனால தான் சவுத் ஆப்பிரிக்கா மேல இஸ்ரேல்
ஐ மீன் இஸ்ரேல் மேல சவுத் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சவுத் ஆப்பிரிக்காவும் அந்த ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க, இஸ்ரேலும் அந்த ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்கனால அந்த ஒரு பேசிஸை வச்சுதான் நம்மளால வந்து இந்த ஒரு கேஸ் வந்து போட முடிஞ்சிருக்கு. இப்போ இன்கேஸ் சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போடாம இருந்திருந்தாங்கன்னா அவங்கனால இஸ்ரேல் மேல இந்த ஒரு கேஸ் வந்து போட்டிருக்க முடியாது. ஸோ என்ன சொல்றாங்க இந்த கேஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்தோம்னா, சவுத் ஆப்பிரிக்கா என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து நக்பா அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. சவுத் ஆப்பிரிக்கா என்ன இந்த டேர்மோட என்ன டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா அரேபிக் டேர்ம், இந்த நப்பா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல கேட்டஸ்ட்ரோஃபி அப்படிங்கறத சொல்லுவோம், தமிழ்ல ஒரு பேரிடர் அப்படிங்கறத சொல்லுவோம். ஸோ இந்த இஸ்ரேல் வந்து காசா மக்கள் மேல ஒரு நக்பாவை பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கேட்டஸ்ட்ரோஃபி ஒரு பேரிடரை பண்ணிட்டு இருக்காங்க. அதிகப்படியான மக்கள் வந்து கொல்லப்பட்டுட்டே வராங்க, அதிகப்படியான குழந்தைகள் வந்து இறந்துட்டே வராங்க. ஸோ இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அவங்க வெளியிடுற அந்த ஸ்பீச்சஸ்ல கூட பார்த்தோம்னா கூட அவங்க அந்த இனப்படுகொலையை தான் வந்து இன்டைரக்டா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சில எடுத்துக்காட்டுகள்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் அதாவது பெஞ்சமின் நட்டானியோ அப்படிங்கிறவரு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாரு, அலாமிக் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருப்பாரு. ஸோ அலாமிக் இந்த சென்ஸ் அவங்க மொழியில அது வந்து ஒரு எதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேர்ம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை காமிச்சு காசா மேல இஸ்ரேல் நடத்துறது ஒரு இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்ல வாதிட்டு இருப்பாங்க. அதுக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன வாதிட்டு இருப்பாங்க அப்படின்னா, நாங்க ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண கிடையாது, ஹமாஸ் அமைப்பினர் தான் எங்களை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க, நாங்க திருப்பி தான் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு, அதுதான் நாங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்களை நாங்க காத்துக்கிறதுக்கான உரிமை இருக்கு, அதை தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க, ஹியூமன் ஷீல்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன ஹியூமன் ஷீல்டு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஐ மீன் பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஹமாஸ் அமைப்பினர் ஒரு ஹியூமன் ஷீல்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் அதிகப்படியான சிவிலியன்ஸ் எல்லாம் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ நாங்க ஆல்ரெடி ஒரு அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னா நாங்க ஆல்ரெடி அதுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவோம், அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் நீங்க போயிருங்க அப்படிங்கறதெல்லாம் நாங்க சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் தான் அட்டாக் பண்ணுவோம். ஆனா இந்த ஹமாஸ் அமைப்பினர் மக்களை போக விடாம அங்கேயே இருக்க வச்சு ஒரு ஹியூமன் ஷீல்டா பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு சில ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இந்த கேஸ்ல இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, தனது ஐசிஜி தனது சொந்த உத்தரவுகளை செயல்படுத்த எந்த வழியும் இல்லை. இது ஒரு நெகட்டிவான பாயிண்ட் தான். என்னன்னா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சர்வதேச நீதிமன்றத்தினால அதோட உத்தரவுகளை செயல்படுத்துறதுக்கு எந்த ஒரு நடைமுறையும் இல்லை, எந்த ஒரு மெக்கானிசமும் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த உத்தரவை செயல்படுத்த சொல்லி இஸ்ரேல் மேல ஒரு உத்தரவு போடுறாங்க, அதை செயல்படுத்துங்கன்னு யாருனாலும் வலியுறுத்த முடியும்னா யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சில்னால மட்டும்தான். அதாவது பாதுகாப்பு கவுன்சில் தான் இஸ்ரேலை வந்து வலியுறுத்தணும், நீங்க வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க, அதை நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில் தான் சொல்ல முடியும். இருந்தாலும் ஒரு விஷயம் அதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன மாதிரியான ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில்ல ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்படின்னா அதுக்கு அந்த அஞ்சு நாடுகளும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த முடிவை செயல்படுத்த முடியும். குறிப்பா யூஎஸ் ரஷ்யா பிரான்ஸ் சைனா இவங்க எல்லாரும் இருக்காங்க. ஸோ இதுல ஏதாவது ஒரு நாடு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவை செயல்படுத்த முடியாது. ஒரு தீர்மானமே இருக்குன்னா அதை அஞ்சு பேரும் ஒரு மனதாக ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சில்னால ஒரு விஷயத்த பண்ண முடியும். இல்லை ஒரு நாடு மட்டும் எதிர்க்கிறாங்க, யூஎஸ் மட்டும் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்டும் இருக்கு. இப்போ இன்கேஸ் சர்வதேச நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுறாங்க இஸ்ரேல் நீங்க போற நிறுத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு, அது ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஓகே சொல்லிட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா அமெரிக்கா வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு நெருங்கிய நண்பர்கள் மாதிரி. ஸோ அமெரிக்கா இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு பாதகமா ஏதாவது ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை அமெரிக்கா கண்டிப்பா தடை பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த போர் முடிஞ்சா மட்டும்தான் நமக்கு இந்த ஒரு இனப்படுகொலை அப்படிங்கிறது முடியும். ஃபர்ஸ்ட் இனப்படுகொலையா இல்லையா அப்படிங்கிற நீதி தீர்ப்பு வந்து இந்த சர்வதேச நீதிமன்றம் தான் நமக்கு கொடுக்கணும் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்மளா ஒரு அசம்ஷனுக்கு வர முடியாது, ஏன்னா அதுக்கான வழக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அவங்க சொல்றதை வச்சுதான் நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த போர் நிறுத்துறது அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு நல்ல தீர்வா இருக்கும். ஏன்னா இந்த இனப்படுகொலை அதெல்லாம் தாண்டி அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த பேசிக் கம்யூனிட்டிஸ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கு, பேசிக்கான திங்ஸே கிடைக்காம இருக்கு. ஸோ போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா போரை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்ம பேச்சுவார்த்தைகள் மூலம் கொண்டு போகலாம். குறிப்பாக கத்தார் போன்ற நாடுகள் எல்லாம் பேச்சுவார்த்தைக்காக இஸ்ரேலையும் கூப்பிட்டு இருக்காங்க, பாலஸ்தீனையும் கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் ஒரு ஸ்டெப் கீழே இறங்கி வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னா எல்லா உயிரிழப்புகளையும் தடுக்க முடியும், நமக்கு அந்த செங்கடல் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த தாக்குதலையும் தடுக்க முடியும், நிறைய விஷயங்களை இஸ்ரேல் நினைச்சா பண்ண முடியும். ஸோ அதுதான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு சரிங்களா. ஸோ அடுத்தது
டிஜி யாத்ரா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜி யாத்ரானா என்ன அப்படின்னா, காகிதமற்ற மற்றும் பயணிகளின் டிஜிட்டல் செயலாக்கத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது பேசஞ்சர்ஸோட இந்த சீம்லெஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ டிஜி யாத்ரானா ஒன்றும் கிடையாது, நமக்கு அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நுழைவு வாயில், பாதுகாப்பு சோதனை பகுதி மற்றும் போர்டிங் கேட் போன்ற விமான நிலையங்களில் உள்ள பல்வேறு சோதனை சாவடிகள் வழியாக தடையற்ற இயக்கம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஜி யாத்ரா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அது ஒரு ஆப் தான். அதில் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம், அதாவது கொடுப்போம். அது ஒரு டிஜி யாத்ரா ஐடி அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கும். அந்த டிஜி யாத்ரா ஐடியை நம்ம ஏர்போர்ட்ல ஸ்கேன் பண்ணிட்டு ஃபேஷியல் ரெகக்னேஷன் பண்ணிருச்சு அப்படின்னா, நமக்கு அடுத்த பட்டமா நம்ம எங்கேயுமே போய் பிசிக்கலா நம்மளோட போர்டிங் பாஸ் எல்லாம் காட்டணுங்கிற அவசியம் இல்லை. டக்கு டக்கு டக்குன்னு நம்ம எங்க எந்த ஃபிளைட்டுக்கு போகணுமோ அந்த மாதிரி போயிடலாம். ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிகிளே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஜி யாத்ரானா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஒரு பிரச்சனையை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டிஜி யாத்ரா அப்படிங்கிறது ஒரு ஆப், அந்த ஆப்ல நமக்கு டிஜி யாத்ரா ஐடி அப்படிங்கிற ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. அந்த ஐடியை ஸ்கேன் பண்றதன் மூலயமா நம்ம ஈஸியா ஏர்போர்ட்ல ஒவ்வொரு கட்டங்களா தாண்டி தாண்டி போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு வாலண்டரியான விஷயம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இந்த டிசம்பர் மாசத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஏர்போர்ட்லயுமே இந்த போர்டிங் பாஸை தாண்டி வர்றப்போ ஒரு கேமராவை பார்த்து நம்மளை வந்து பார்க்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கேமராவை என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட பிக்சரை எடுத்து அதுவே ஒரு டிஜி யாத்ரா ஐடியை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பிரைவசிக்கான எதிரான விஷயமா இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லா பேசஞ்சர்ஸையும் அந்த கேமராவை பார்க்க சொல்றாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய வேலையாட்கள்லாம் வந்து ஒரு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் அமுக்குறாங்க. ஸோ அது நம்மளுடைய போட்டோ எடுத்து நமக்கு ஒரு ஐடியை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ மத்திய அரசாங்கம் முன்னாடி சொல்லப்போ அது வந்து ஒரு வாலண்டரியான விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்காமே நம்மளோட போட்டோவை எடுத்து நமக்கான ஒரு டிஜிட்டல் யாத்ரா ஐடியை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரீசெண்டாக ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த டிஜி யாத்ரானா என்ன, அந்த ஆப் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான பயன்கள் இருக்கு, என்ன மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த டிஜி யாத்ரா கொள்கை அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, 2018 ஒரு தன்னார்வ திட்டமாக தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது பியூர்லி வாலண்டரி பேசிஸில் தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு சில தாமதங்களுக்கு அப்புறமா 2022 தான் தொடர்ந்து இது நடைமுறையில் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு 13 விமான நிலையங்களில் இருக்கு, மேலும் 24 விமான நிலையங்களுக்கு இது அப்டேட் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஜி யாத்ரா செயலியானது அரசாங்கத்திற்கு சொந்தமானது அல்ல. இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த டிஜி யாத்ரா அப்படிங்கிற விஷயத்த கவர்மெண்ட் ஓன் பண்ணல, கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான விஷயம் கிடையாது. அதுக்குன்னு ஒரு அறக்கட்டளை இருக்கு. என்ன அறக்கட்டளை அப்படின்னு பார்த்தோம்னா, டிஜி யாத்ரா அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய விமான ஆணையம் அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அடுத்தது சில ஏர்போர்ட்டும் இருக்காங்க, டெல்லி, மும்பை, பெங்களூரு, ஹைதராபாத் மற்றும் கொச்சி ஏர்போர்ட். இவங்கெல்லாம் தான் இந்த டிஜி யாத்ரா ஃபவுண்டேஷனோட ஒரு பங்குதாரர்களாக இருக்காங்க. அவங்க தான் இந்த டிஜி யாத்ரா ஆப்புங்கிறத ஓன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. இதுக்கான ஃபண்டிங்கும் யார் தராங்கன்னா இவங்களாம் தான் தராங்க, அரசாங்க தரப்புலேருந்து தரப்படுறது இல்லை. சரிங்களா? ஸோ இந்த டிஜி யாத்ரானா என்ன, எப்படி செயல்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். ஸோ செயல்படுத்துவதில் நம்ம இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு டிஜி யாத்ரா ஐடி அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த ஐடியை வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு ஒரு ஏர்போர்ட்டுக்குள்ள போகிறோம் அப்படின்னா, ஒரு இ கேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்காகவே தனியாக டெடிக்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இ கேட்டில் போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம அந்த கேமரா நம்ம முன்னாடி வரும், அந்த கேமரா முன்னாடி நம்மளை பார்க்கணும். ஓகேங்களா? ஐ மீன் நம்ம பார்க்கணும் கேமராவை. ஸோ அது வந்து ஒரு ஃபேஷியல் ஐடி அதுவாகவே கிரியேட் பண்ணிக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா நமக்குன்னு ஒரு பிஎன்ஆர் நம்பரையும் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம இ கேட்டுக்கு போகிறோம், இ கேட்டில் போய் நம்ம ஃபேஸை ஸ்கேன் பண்ணுறோம். அடுத்தது ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஆப்பையும் நம்ம ஸ்கேன் பண்ணுறோம். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஒரு பிஎன்ஆர் ஐடி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடியை வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த கேட்டில் ஒவ்வொரு கேட்லேயும் நின்று நம்மளோட டிக்கெட்டு, போர்டிங் பாஸ் இது எல்லாமே காமிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு இடத்துல இந்த ஒரு ஃபஸ்ட்டு இருக்க இ கேட்டில் இந்த விஷயத்தை பண்ணிட்டாலே நம்ம கடைசியில் டைரெக்டாக போய் ஃப்ளைட் ஏறிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. ஒரு நல்ல முன்னெடுப்பாக இருந்தாலும் இந்த பிரைவசி சில பிரச்சனைகள் மட்டும் இருக்கு. அது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த பிஎன்ஆர் நம்பரை கிரியேட் பண்றது மூலமா நம்ம சீக்கிரமா ஒவ்வொரு இடத்துலயும் நின்று போகணுங்கிற அவசியம் இருக்காது, டைரக்டா ஃபிளைட்டுக்கு போய்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதே இதன் நோக்கம். அதாவது ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஸோ ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, ஏர்போர்ட்டுக்குள்ள டிலே ஆகக்கூடாது. ஒரு பேசஞ்சர் உள்ள வராருன்னா டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த ஸ்டேஜை முடிச்சுட்டு அவங்க ஃபிளைட்டுக்காக போய் உட்காரணும். அதுதான் கொண்டு வர சொல்றாங்க, ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவா இருக்கு. அதே மாதிரி
பயணிகளின் விரைவான செயலாக்கத்தை அனுமதிக்கும். ஸோ ஈஸி மூவ்மெண்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் இல்லை சீம்லெஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பேசஞ்சர்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதே மாதிரி தாமதமான பயணிகளை கண்காணிக்க விமான நிறுவனங்களை அனுமதிக்கிறது. ஸோ யாராவது டிலே ஆகிட்டாங்க அப்படின்னாலும் அவங்களையும் நம்ம கண்காணிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க. அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம போய் நம்மளோட போர்டிங் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த ஏர்போர்ட் சார்ந்த விஷயங்கள் முக்கியமான ஒன்றா இருக்கு. ஸோ போர்டிங் பாஸை வச்சு நம்மளால ஏமாற்ற முடியாது, நம்மளோட போர்டிங் பாஸும் இன்னொருத்தர் எல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான செக்யூரிட்டி டீட்டெயில்ஸும் வந்து ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகும். எதன் மூலியமானா இந்த டிஜி யாத்ரா அப்படிங்கிற இந்த ஆப் மூலியமா. ஸோ ஒரு நல்ல அப்ஜெக்டிவோட நல்ல நல்ல திட்டங்களோட தான் இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனாலும் இதுல சில சிக்கல்கள் இருக்கு. என்ன மாதிரியான சிக்கல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டிஜிட்டல் அப்படின்னு வந்துட்டாலே இந்த சைபர் செக்யூரிட்டி பிரச்சனை அப்படிங்கறத நம்ம கான்ஸ்டன்டா சொல்லிட்டே வரோம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த சைபர் செக்யூரிட்டி ஒரு பிரச்சனை இருக்கு. நம்மளோட இந்த பேசஞ்சர் டேட்டாலாம் இந்த ஆப்ல வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த டேட்டாலாம் திருடு போகாமல் இருக்கிற அளவுக்கு அரசாங்கம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டே வராங்க. அதே மாதிரி இந்த டிஜி யாத்ரா பயோமெட்ரிக் போர்டிங் சிஸ்டத்தை பயன்படுத்தும் விமான நிலையங்கள் தரவு பாதுகாப்பு சட்டத்தை பின்பற்றும் என்று டிஜி யாத்ரா கொள்கை கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதென்ன தரவு பாதுகாப்பு சட்டம், ஐ மீன் சட்டம் அப்படின்னா டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் அப்படிங்கிறது இப்போதான் பாஸ் ஆயிருக்கு, டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த சட்டத்தை பின்பற்றும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பேசஞ்சர் டேட்டாலாம் ஒன்று சைபர் செக்யூரிட்டி த்ரெட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ இன்னொரு த்ரெட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே இந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வர்றப்போ கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே இந்த இருக்கக்கூடிய தரவுகள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான வழிவகையை சொல்றது தான் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது. டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே தான் இந்த டிஜி யாத்ரா அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறத 2018 சொல்லிட்டாங்க. அப்போ டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே வந்துச்சு அப்படின்னா, அரசாங்கத்தோட ஏஜென்சிஸ், அதாவது சிபிஐ, என்ஐஏ அந்த மாதிரியான முக்கியமான அமைப்புகள் எல்லாமே இந்த டேட்டாவை அவங்களுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கலாம். அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இது ஒரு பேசஞ்சரோட பிரைவசியை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கறத சொல்ல வராங்க, ஓகேங்களா. ஸோ இது ஒரு பிரைவசி சார்ந்த ஒரு மேட்டரா இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப சமீபத்தில் இந்த போன டிசம்பர் மாசம் நடந்த இந்த பேசஞ்சர்ஸ் கிட்ட கேட்காமே அவங்களோட போட்டோவை பிடிச்சி டிஜி யாத்ரா ஐடி அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் சமீபத்தில் இந்த ஒரு டிஜி யாத்ரா ஆப் வச்சு எழுந்த பிரச்சனைகளாக இருக்கு, சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டாக இருந்த ரெண்டு ஆர்டிகல்ஸாக இருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த ஒரு விஷயம் பார்த்துருப்போம், சவுத் ஆப்ரிக்கா கேஸ். அதில் வந்து நமக்கு அந்த ஜீனோசைட் கன்வென்ஷன், இனப்படுகொலை ஒப்பந்தம் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமாக இருக்கு, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த டிஜி யாத்ரா ஆப், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதனுடைய அந்த அப்ஜெக்டிவ்ஸ், அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், சேலஞ்சஸ் இது எல்லாமே நமக்கு அப்படியே ஒரு 15 மார்க்கை கூட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனலிஸ்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.